الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அண்மை காலமாக இலங்கை திருநாட்டில் முஸ்லிம்கள் பல வகையான துன்பத்திற்கும் சோதனைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படுகிறது, முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு பல இடங்களிலும் நீங்கள் கேள்விப்படலாம், எங்களுடைய பள்ளி வாயில்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான இனவாதத்தை தூண்டக்கூடிய செயற்பாடுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. அண்மையில் கூட ஒரு 25 அதாவது திருவண்ணாமலை சிறை சமூகா இந்து கல்லூரியில் வந்து அந்த இந்து கல்லூரிக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக வேண்டி முன்னெடுக்கப்படுகிறது என்றால், எங்களுடைய பள்ளி மாணவிகளை கற்பித்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பிடித்து ஜெயிலில் போட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, வேற எதற்காக வேண்டி எங்களுடைய கோயில்கள் தாக்கப்படுகிறது, இந்துக்களாக எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, ஆகவே இதனை நீங்கள் அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, எதற்காக வேண்டி அந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்றால், யாரெல்லாம் இந்த பாடசாலையில் இந்த கல்லூரியில் முஸ்லிம் ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கல்லூரிக்கு வருவதாக இருந்தால் அபாயாவை கலக்க வேண்டும், அபாயாவை அவர்கள் அணியக்கூடாது, சாரியை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு விடயத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு செய்து இந்த மாதிரி ஒரு இனவாதத்தை கூட்டக்கூடிய ஒரு செயற்பாட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா? கௌரவிகளாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நாம அல்லாவுக்கும் எத்துணை வந்த காலம் சுஜூது செய்தாலும் இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை சரியான முறைக்கு, சத்திய மார்க்கத்தை அதன் துணிய வழியில் பின்பற்றுவதற்காக வந்திருக்கிறாரே, நாம மிகப்பெரிய அளவில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? சாதாரண ஒரு டிரைவராக இருந்தாலும் செல்றான், எல்லாமே கட்டக்கூடிய ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மாபெரும் மனிதனாக இருந்தாலும் செல்றான், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன புரியும் என்று கேட்டால், இந்த மாதிரி பெண்கள் அரைமுறையாக ஆடை அணிந்தால், சாதிகளை அணிந்தால் பிற ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடிய விதமாக அது இருக்கும், அது விபச்சாரத்திற்கு தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை சாதாரண ஒரு முஸ்லிம் கூட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இன்றைக்கு படித்தவர்கள் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அடிப்படை அம்சம் புரியவில்லை. அப்ப இந்த மாதிரி முஸ்லிம் பெண்கள் அபாயத்தில் வருகிறார்கள், இந்த மாதிரி எங்களுடைய கலைஞருக்கு எல்லாம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அறிவுபூர்வமான செயலா இருக்கிறார்கள் கேட்டால் அப்படி கிடையாது. அப்ப முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை கூட்டக்கூடிய விதமாகவே, இன மேலாதிக்க செயற்பாடாகவே அதனை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப இதே மாதிரி நாங்கள் செஞ்சா சொல்வது என்பது இந்த நாட்டில்